அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரோசன் பிரெட். இந்த ப்ரெட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 40 கிராம் போல் சீனி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு வெண்ணி, கொஞ்சம் இளம் சூடாக அதையும் ஊற்றி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அது நல்லா புளித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து அதில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதில் நாம் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டர் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பட்டரு மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் நல்லா அப்படியே வச்சிட்டேன். இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி கூடினதுனால மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும், இல்லை 3/4 கப் அளவுக்கு கூட தண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி பெருசாக நல்லா வளர்த்துட்டு நடுவில் பட்டர் தடவிக்கணும். தடவிட்டு இந்த பட்டர் வெளியே வராத அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கிடுங்க. இப்போ இதே மெத்தடில் நம்ம வந்து 4 தடவை இந்த மாதிரி தான் திருப்பி அப்படியே மடித்து வளர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு வந்து நல்லா வரும். இப்போ நான் 1 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தொளிச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த ப்ரெட்டும் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து 3-4 தடவை இந்த மாதிரி திருப்பி அதே மாதிரி மடித்து நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இப்போ இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள். அந்த முனையிலேருந்து அப்படி கிராஸாக அப்படி கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து உருட்டுறது கரெக்டாக வரும். நீங்கள் பீஸா கட்டிருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒன்று போல் கட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு கூட கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீட்டாக கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு அதோட அப்பிக்கிடும். அந்த பட்டரையும் நம்ம தேய்க்கும்போது பட்டர் வேறு வெளியாயிடும். அதனால் மாவு நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சதை நம்ம வச்சுட்டு இப்போ நடுவில் ஒரு சின்னதாக கட் கொடுத்துட்டு இப்போ அதில் வந்து நான் வந்து ஒரு சாக்லேட் பீஸ், ஒரு சின்ன பீஸ் சாக்லேட்டை நடுவில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது சும்மாவும் ப்ரெட்டாக பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி சாக்லேட் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா சாஃப்டாக வந்துச்சு ப்ரெட்டு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நான் வந்து அவனுடைய ட்ரேயில் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம முட்டையோட மஞ்சக்கரும் பட்டரும் தேய்ச்சிட்டு நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.